நீ பார்க்க போறே கிருஷ் அவனுக்கு வேற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கீர்த்தி யாரும் வராதீங்க, நீ சொல்றது கேளு. கீர்த்தி கீர்த்தி கலவ பண்ண. இப்ப மரியாதையா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்ல போறியா, இல்ல உன்னை இங்கேயே நான் கொல்லட்டுமா? ஆக்சுவலா அந்த ராம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். போன் எடுத்துடா பத்தி சொல்றா. டேய் மச்சி எங்கடா இருக்க? விஷயத்தை சொல்லு. கீர்த்தி வந்தாடா. அவ வந்தா என்ன? என்னடா டேய், சும்மா வரல, துப்பாக்கியோட வந்தா. என்ன குடிச்சிருக்கியா? டேய் என்ன நான் உளறேன்னு கேக்குறியா? டேய் துப்பாய் கூட வந்து உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருச்சான்னு கேக்குறடா. அது அப்புறம் அவளுக்கு தெரியும் என்ன கேட்டா? நான் இதே தான் அவகிட்ட கேட்டேன், உனக்கு என்னன்னு கேக்குறா. சொல்லிருப்பாங்க டேய் இந்த ஆராய்ச்சியில. அப்புறம் இப்ப மேட்ரே வேற. வேற என்னடா? அந்த பொண்ணு யாருன்னு கேக்குறடா, அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறா. நீ சொல்லிட்டியா? ஆமா. பாவி, நீ இப்படி பச்சை துரோகம் பண்ண நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. மச்சே நான் சொல்றது முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் துரோகம் பண்ணனா இல்லையான்னு சொல்லு. அதான் அவகிட்ட முழுசா சொல்லி அனுப்பிட்டிய. பாவண்டா அந்த வெண்மதி. இல்ல மச்சே, நான் தப்பான அட்ரஸ் தான் சொன்னேன். அது கூட எதுக்குடா சொன்ன? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி இருக்க வேண்டியதானடா. அவன் இடத்துல துப்பாக்கி வச்சு பேட்டினானா தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சுட்டுக்கிட்டு தொலைச்சிட்டானா? இப்ப என்னவாமா அவளுக்கு? ஒண்ணு இல்ல, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணல, அந்த பொண்ணை எங்க மறைச்சு வச்சிருக்க, அவளை கொல்ல போறேன்னு துப்பாக்கி கூட கிளம்பி வந்திருக்கா. நல்லா யோசி சொல்லு. இப்ப அவட்ட என்ன அட்ரஸ் கொடுத்த நீ? அதான் சொன்னா தப்பான அட்ரஸ். அதான்டா தப்பான அட்ரஸ் தான். எந்த ஏரியா இல்ல எதுனா சொல்றா? அது அப்போ வாய்க்கு வந்தபடி ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன், அதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல. டேய் வாய்க்கு வந்த அட்ரஸ் எல்லாம் ஓகேடா, எந்த ஏரியாவுனா அது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்க. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அந்த ஏரியா தான். டேய் கிறுக்கு போயில, அங்கதானடா வெண்மதியும் இருக்கா? ஆனா தப்பான அட்ரஸ் தான் நம்ம அவகிட்ட சொல்லியிருக்கேன். டேய் லூஸ், நீ போதில உண்மையான அட்ரஸ் சொல்லிக்கலி தொலைஞ்சிருந்தனா? இல்ல மச்சி, நான் தப்பான அட்ரஸ் தான் சொன்னேன். ஏதோ 22-15 நம்பர்னு ஏதோ ஒன்னு சொல்லி தொலைச்சேன். இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் ரூம் கோறேன். அதுக்குள்ள நீ என்ன அட்ரஸ் சொன்னேன்னு யோசிச்சு வை. மச்சி மச்சி, நீ பைக்ல தானே வர? ஹெலிகாப்டர்ல வரேன். எதுலயோ வா மச்சி. நான் ஒரு சின்ன கட்டிங் அடிச்சிருந்தேனா, இவன் வந்து மாட்டினதுல போதையெல்லாம் இறங்கிருச்சு. அந்த வேலை வரும்போது ஏதாவது ஒரு வைன் ஷாப்ல நம்ம பிராண்ட் சார் ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வந்துறியா? இங்க ரோம் நகரமே பத்திக்கிட்டு இருக்கா, உனக்கு பீடி குடிக்க தீப்பட்டி கேக்குதா? மச்சி மச்சி ப்ளீஸ் டா. டேய் ஒரு குறை இருக்கு, அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம், போனை விட. டேய் டேய் டேய், இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்களாம், ரொமான்ஸ் பண்ணும் போது மட்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போங்களாம், ஏதாவது வில்லுங்க மாச்சினா மட்டும் நம்மள கூத்துட்றானுங்க. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. நடா சின்ன புள்ள மாதிரி சீட்டு விளையாடினே, ஏதாவது ஒண்ணு அப்படி இப்படின்னு ஆர்டர் பண்ணாதானே நல்லா இருக்கும். என்னன்னு ஏய், எல்லாம் நினைச்சபடி கிடைச்சிருமா? அதுக்கெல்லாம் நேரம் வரணும்டா. வந்துருச்சுல பொண்ணோட பாதுகாப்புக்கு ஆள் எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? இன்னைக்கு நீ தீந்தடா. ஏய் மச்சி, யார் அது? சூப்பரா இருக்கா, புதுசா தான் ரெடி பண்ணிட்டியா? யாருன்னு தெரியல மச்சான், செம்மையா இருக்க மச்சான். எங்க அவன்? அவனை வர சொல்லு. எவன வர சொல்றது? எவனையா? உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து காவலுக்கு போட்டிருக்கானே அந்த கிருஷ தான். கிரீஸா? கிரீஸும் இல்ல ஆயிலும் இல்ல, கிரிஷ். இங்க எந்த கிருஷ்ணும் இல்லம்மா. அவன் இல்லன்னா என்னம்மா? நாங்க ரெண்டு பேர் இருக்கோம்ல,
என்ன மச்சான் உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகேப்பா. ஏய் இதை பாரு, நான் தான் முதல்ல பார்த்தேன், ஃபர்ஸ்ட் எனக்கு தான், என்ன ஓகேவா? ஏய் கிருஷ்யோ அந்த பொண்ணையும் கூப்பிடு. யார் முதலன்னு நான் சொல்றேன். ஏய் கிரீஷ் எங்கடா இருக்க? வெளியே வாடா, அப்படியே உன் புது பொண்டாட்டியும் கூட்டிட்டு வாடா. ஏய் கிரீஷ் வெளியே வாடா. ஏய் அவங்களுக்கு கிறிஸ் தான் வேணுமாண்டா. யாரா இருந்தா என்னமா, உனக்கு பணம் நிறைய வேணும்னா நாங்க தரோம். ஏய் என்னடா பேசுறீங்க? இப்படி பேசினா நான் போயிடுவேன்னு உங்க கிறிஸ் சொல்லி வச்சிருக்கானா? அவங்க ரெண்டு பேரும் இல்லாம இங்க இருந்து நான் போகவே மாட்டேன். மரியாதைய வர சொல்லு. எங்க அவ? கிரேஷ் கிரேஷ் உன்னை யாருமா போ சொன்னா இங்கே தானே இருக்க சொல்றோம். டேய் முட்டாள் மாதிரி பேசாதீங்க. புது பொண்டாட்டியோட அவன் இங்க வந்து மறைஞ்சிருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்பவே வர சொல்லு, அவனை வர சொல்லு. கிரேஷ் நடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அதான் அட்ரஸ் மாதிரி வந்துட்டா நல்லா தெரியுதுல்ல, அப்படியே அவங்க தொட்டு பேசிட்டு இருக்க. என்னது நான் அட்ரஸ் மாதிரி வந்துட்டேனா? இல்லம்மா இப்பதான் கரெக்டான அட்ரஸ் வந்திருக்க. கிரேஷ் இங்கதான் இருக்கான்னு சொல். ஏய் என்ன பண்ற நீ? யார் சொன்னா என்னம்மா? அவன் இப்ப எங்களுக்கு தெய்வம். ஏய் நம்ம வேலை முடிஞ்ச உடனே அவனை பார்த்து முத வேலைய தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா மச்சி. கிட்ட வராத, நான் சொல்றேல. வந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ணுவ? என்ன பண்ண போற சொல்ல, பண்ணு. என்ன பண்ணுவனா? என்ன பண்ணுவ நினைச்சிட்டீங்களா? இருப்பா எதுவுமே பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவேன். வேணா போ, போ சீக்கிரம் போ. கேளு இவர் பின்னாடி போ. வேணா ஏய் பின்னாடி போ. நான் கேளு வேணா பின்னாடி. ஏய் போ நான் சொல்றேல. ஐயோ பட்ட பகல்ல ஒரு பொண்ணை இப்படி துரத்துறாங்க, யாருமே காப்பாத்த மாட்டேங்கிறாங்க. நீங்க என் கூட வாங்க, பயப்படாம வாங்க. நீங்க இதே ஊரா இல்ல வெளியூரா? இந்த ஊர் தாங்க. அவசரப்படாதீங்க, இங்கே உட்காருங்க. அவங்க இங்கதான் சுத்திட்டு இருப்பாங்க, இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்கே உட்காருங்க.
ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு செய்கிற உதவி தானே இது. அவங்க ரோட்ல என்னை துரத்திட்டு வரும்போது நிறைய பேர் பார்த்தாங்க, ஆனால் ஒருத்தர் கூட ஏன்னு கேட்கல, அவங்கள தடுத்து நிறுத்தவும் இல்லை. சிட்டினாலே அப்படிதாங்க, நமக்கு எதுக்கு வம்புன்னு போயிடுறாங்க. இதுவே ஊரா இருந்தா அவங்க வீட்டு பொண்ணா நினைச்சு என்ன பிரச்சனைன்னு இறங்கி கேட்பாங்க. என் போனு காரு எல்லாம் அங்கதான் இருக்கு. கார்ல வந்தீங்களா? அப்போ கார்ல ஏறி தப்பிச்சு போயிருக்கலாமே. இல்லங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஓடணும் தான் தோணுச்சு தவிர கார்ல ஏறணும் தோணவே இல்லை. அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. அவனுக்கு ரெண்டு பேரு, நான் ஒருத்தி, என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரிங்க, தேங்க்யூ சோ மச். மச்சே, இந்த தெரு தான்டா. டேய் கீர்த்தி வண்டிடா. மச்சே, நான் இந்த வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்தேன், வீடு பூட்டி இருக்கு. கார்ல வேற இல்லையடா. அவளுக்கு போனை போட்டு பாரு. போன் பண்ணா எடுத்துருவாளா? டேய் பண்ணி பாரா, பண்ணாம சொல்லாத. உன்னவளதான்டா எல்லாமே. நான் என்னடா பண்ண? நீ என்னத்த உளறி கொட்டி தொலைஞ்சியோ? டேய் அத எல்லாத்தையும் விழா வரைய சொன்னல. நீ பேசாத, அப்ப நீ கேட்காத. ரிங் போதுரா. பாத்தியா, நான் சொன்னேன்ல என் போன் எடுக்க மாட்டான்னு. நீ மட்டும் இல்லை மச்சி, யார் பண்ணாலும் கீர்த்தி போன் எடுக்க மாட்டான். ஏண்டா? அவன் போன் காருக்குள்ள கிடக்குதுரா பாரு. போன கார்ல வச்சுட்டு எங்கடா போயிருப்பா? கீர்த்தி தானே கேட்கணும், என்ன கேட்ட எனக்கு தான் தெரியும். டேய் நீ எந்த அட்ரஸ் கொடுத்த அது சொல்றா. டேய் இந்த அட்ரஸ் தான் கொடுத்தேன். கீர்த்தி கரெக்டா காரை கொண்டு வந்து நிறுத்திருக்காள, இதுல இருந்து அவனுக்கு தெரியலையா? ஆளை காணமேடா. டேய் அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உன்னை யார தப்பான அட்ரஸ் கொடுக்க சொன்னது? கரெக்டான அட்ரஸ் கொடுத்துருந்தா நேர கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் வெண்மதிய சுற்றுப்பா, பரவாயில்லையா? போன் அடிக்குது, கீர்த்தியான் பாரு. டேய் வெண்மதிடா. மச்சி, ஒருவேளை கீர்த்தி கரெக்டா கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாலோ? தயவு செய்து நீ யோசிக்கிறது நிறுத்துறியா? இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என் வயித்துல புளிய கிடைக்காத. புளியும் கிடைக்கல, சிங்கத்தையும் கிடைக்கல. சப்போஸ் போயிருப்பாளோ அப்படிதான் சொன்னேன். அசிங்கமா சொல்லுங்க வெண்மதி. நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் ஏன் என்ன விஷயம்? இங்க ஒரு பிரச்சனை. ஏன் என்னாச்சு? அந்த சதீஷ் மறுபடியும் வந்துட்டானா? அதெல்லாம் இல்ல, இங்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணா? ஆமாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன மச்சி? அங்க ஏதோ பொண்ணு வந்திருக்காங்கடா. ஐயோ டேய், கண்டிப்பா அது கீர்த்தியா தாண்ட இருக்கும். உன் வாயில நல்ல வார்த்தையே வராதடா. இல்ல மச்சி, சப்போஸ் அவளா இருக்குமோன்னு சொன்னேன். நீங்க உங்க பேர் என்னங்க? என் பேரு கீர்த்தி. ஹலோ. ஆ சொல்லுங்க. இந்த பொண்ணு பேரு கீர்த்தி. அங்க என்னது கீர்த்தியா? ஹரஹர மகாதேவா. என்னாச்சுங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? அது அது சரியா கேக்கல. அதான் எதோ கீர்த்தியான்னு கேட்டேன். அதாங்க, இந்த பொண்ண ரவுடிங்க துரத்திட்டு வந்தாங்க. நான் தான் நம்ம வீட்டுக்குள்ள அவங்கள மறைச்சு வச்சிருக்கேன். அவங்களோட காரு கூட நாலஞ்சு தெரு தள்ளி விட்டுட்டு வந்திருக்காங்களாம். தெரியும். தெரியுமா? இல்லைங்க, அவங்கள துரத்திட்டு போயிருக்காங்கன்னா காரை விட்டுட்டு தானே
ஓடி போயிருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். நல்லா சமாளிக்கிறான். அதாங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறதுக்கு வசதியா இருக்கும். ஏன், ஏதாவது ஒரு ஆட்டோல ஏத்தி அப்படியே அனுப்பிச்சிருங்களா? கால் டாக்ஸில கூட அனுப்பலாம் மச்சி. ஏங்க, அந்த ரவுடி பசங்க இங்கதான் சுத்திட்டு இருப்பானுங்க. இவங்களை எப்படிங்க தனியா ஆட்டோல அனுப்பி வைக்க முடியும்? நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாக்குறீங்களா? இல்ல இல்ல இல்லங்க, வந்துடுறேன்னு சொன்னங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கேளற ஆரம்பிக்க போகுது. அவர் ரொம்ப நல்ல டைப்பு. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா சந்தோஷமா செய்வாரு. இப்ப வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுக்குங்க அவரை சிரமப்படுத்துறீங்க? நானே போயிடுறேங்க. சிரமம் எல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு உங்க பாதுகாப்பு தான் முக்கியம். யார் அவரு? உங்க ஹஸ்பண்டா? என்னமோ இல்ல மச்சி, ரெண்டு பொண்ணு கிட்ட மாட்டினா நிலைமை இப்படிதான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு பதில் சொல்லு. 2 மினிட்ஸ் டைம் தரையா? நல்லா யோசிச்சு சொல்றேன். கிருஷ் அப்படிப்பட்ட பையன் இல்லைங்க. அவன் என் பையங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல. கீர்த்தி அவனும் எலியும் போன மாதிரி ஒரு நாள் இருப்பாங்க, இன்னொரு நாள் அவங்கள மாதிரி ஒரு ஜோடியை பார்க்க முடியுமான்னு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஆள் அவன் இல்ல. அதை மட்டும் நான் உறுதியா சொல்ல முடியும். கீர்த்தினா அவனுக்கு உயிர். எனக்கும் அது நல்லாவே தெரியுமா. என் பையன் மகேஷ் ஏன் தான் அப்படி சொன்னான்னு தெரியலையே. கீர்த்தி இதை உண்மை நினைச்சுக்கிட்டு இப்படி கன் எடுத்துட்டு கிளம்பிட்டாலே, அதை நினைச்சா அது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கிருஷ் இருப்பான், அவனையாவது பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தா. நீங்க அவனும் இல்லைன்னு சொல்றீங்களே. கீர்த்தி எங்க போறேன்னு போனா? கிருஷ்ணா பார்க்கத்தாமா போனா? ஐயோ, அவனோட போன் ரிங் போய்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலையே. கோவத்துல ஏதாவது தப்பு நடந்துட்டா அதுக்கப்புறம் நாம என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதே. போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை வண்டி ஓடிட்டு இருக்காரோ என்னமோ. சச்ச, இது புது நம்பரா இருக்கிறதால தான் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதான் அவரு போனே எடுக்க மாட்டேங்கிறாருல்ல, அப்புறம் எதுக்கு போன் பண்றீங்க? திரும்ப திரும்ப போன் வந்திருக்குன்னா யாருன்னு கேக்குறதுக்காவது போன் பண்ணுவார்ல. கட்டாயிடுச்சு. ரிங் போகுது, அவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஹலோ, அறிவில்லை உனக்கு? போன் எடுக்கல, ஏதாவது முக்கியமான வேலையில் இருப்பாங்க தெரியாது, சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா, நான் கீர்த்தி பேசுறேன். கீர்த்தி? ஆமா. சொல்லுமா, உன்னை தேடி நான் கிருஷ் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ எங்கம்மா இருக்க? அப்பா, நான் ஏதோ ஒரு நிமிஷம்
இந்த ஏரியா அட்ரஸ் சொல்லுங்க ப்ளீஸ். கீர்த்தி, கீர்த்தி அப்பா ஒரு நிமிஷம் அட்ரஸ் சொல்லுங்க. விஜயா நகர். அப்பா விஜயா நகர் முதல் தெரு. டோர் நம்பர், டோர் நம்பர், டோர் நம்பர் வந்து 44. டோர் நம்பர் 44. அப்பா நான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்ப்பா. என்ன ரவுடிங்க துரத்திட்டு வந்தாங்க. ப்ளீஸ் சீக்கிரம் வாங்கப்பா. என்னம்மா சொல்ற? நீங்க வாங்க சொல்றேன், சீக்கிரம் வாங்க. ஏமா நீ பத்திரமா தானே இருக்க? நான் இப்ப சொன்ன அட்ரஸ்ல பத்திரமா தான் இருக்கேன். அவங்க வரதுக்கு முன்னாடி நீங்க வாங்கப்பா. இந்த பாருமா கீர்த்தி, நீ எதுக்கு பயப்படாத. எந்த காரணத்தை கொண்டு கதவை மட்டும் திறந்துடாத, நான் உடனே வந்துடுறேன். என்னாச்சு? அவ ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காளாம். என்ன ஏது? நான் உடனே போய் பார்த்து வந்துடுறேன். நான் வரேன். என்ன பிரச்சனை? சரியா தெரியல, அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. நான் என்ன ஏதுன்னு பார்த்து போன் பண்றேன். என்னாச்சுங்க? அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அவர் வராரு.